காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொலுசு போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் அப்படிங்கிறவரில் கொலுசே போடுறது கிடையாது. அது வெள்ளி கொலுசெல்லாம் போடுறது எல்லாமே வந்து எல்லாமே ஒரு பயன் கண்டிப்பாக கிடைக்கும். கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, வயிறு போன்ற முக்கிய உறுப்பு வந்து செயல்திறனை தூண்டி விடுற சக்தி, ஒரு அற்புதமான ஒரு அணிகலன் தான் இந்த கொலுசு. அது மட்டும் இல்லை, கர்ப்பப்பையை வந்து சில பேர் இறங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் வந்து ரொம்ப தடிசாக வந்து கொலுசு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது சால்வ் ஆயிரும். அதனால் கொலுசு போடுறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. பெண்கள் கொலுசு போடுறது அதுக்காக தான் வந்து அந்த காலத்தில் பெண்கள் கர்ப்பப்பையிருக்காக தான் அந்த காலத்துலலாம் கொலுசு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து கொலுசு போடுங்க. வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உலர் திராட்சை, அதாவது கிஸ்மிஸ்னு சொல்லுவாங்க, அந்த உலர் திராட்சையினால் என்னென்ன பயன் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோலாம் வந்து பாருங்கள். உடம்பு வந்து நிறைய பேருக்கு வந்து சூடு வந்து ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து 20-25 திராட்சையை நல்லா போட்டு கொதிக்க வைக்கணும். தண்ணியை நல்லா போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் வந்து அதை ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அந்த தண்ணியை உடனே ஃபுல்லாகவே குடிக்கணும் அவசியம் இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் அந்த தண்ணியும் குடித்து இந்த உலர் திராட்சையும் நீங்கள் கிஸ்மிஸை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் உடம்புல எவ்வளவு ஹீட்டாக இருந்தாலும் சரி ஹீட்டு வந்து நல்லா கம்மியாகும்.